வணக்கம் அன்பினர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நேர்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 2/6/2022. இன்றைக்கு மேல் நோக்கு நாள் ஜூன் மாதம் வியாழக்கிழமை, ஸ்ரீ சுபகிரது வருடம், வைகாசி மாதம் 19ஆம் தேதி. இன்றைக்கு திருதியை ரம்பா திருதியை திருவார் நட்சத்திரம். என தினத்திலே பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மாதவி விரதம், சுவாமி மலை, ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம், திருப்பதி ஸ்ரீ வேங்கடமுடியானுக்கு புஷ்பாங்கி சேவை. மேல் நோக்கு நாள் நல்ல நேரம், காலை 10:30 முதல் 12:30 மணி வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைரம். வியாழக்கிழமை ராகுகாலம் நண்பர்கள் 1:30 முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமியாக இருக்கணும் அனுஷம் மற்றும் கெட்ட நட்சத்திரங்களுக்கு. ராசி பலன் சுருக்கமாக பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, வெற்றி மீது சிறப்பு நாளாக இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாரமாகத்தான் இருக்கும். சிறுதானியமும் நவதானியம் வரிசையின் வியாபாரிகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும், ஏற்றுமை இருக்கும், சிறப்பு லாபத்தை கொடுக்கலாம். ஆண்பான ரிஷப ராசினிகளே, கவலைகள் வரத்தான் செய்யும், கவலைகளை மாற்ற பாருங்கள். கவலைப்பட்டு என்னாக போகிறது? போக்குவரத்தால் பயன்பெற வரலாம், விருந்து விழாக்கள் சென்று வரலாம். துரதேச பயணங்களால் ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. வணிக வளம் கூடும், வணிக லாபம் கூடும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, மனதிலே ஒருவித பயம், ஒருவித அச்சம், ஒருவித நெருடல் ஏற்படலாம். இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள், சமாளித்து விடுவீர்கள். நோட்பு கட்டை உற்பத்தி செய்வோர் விற்பனை செய்வோர் மாற்றங்களை காணலாம், முன்னேற்றங்களை காணலாம். காய்கறி வியாபாரிகள் ஏற்றம் காணலாம், ஏற்றம் இருக்கும், சிறப்பு லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. கடல் சார்ந்த பொருட்களில் ஒரு லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான கடகம் ராசினிகளே, நட்பு பலப்படும், நட்பு பால் பல காரியங்களை சாதிக்கலாம். புதிய நட்பால் புன்னகையை போக்கலாம். இருந்தாலும் விழிப்போடு செல்பட வேண்டும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். டிவி பத்திரிகை துறையில் நல்ல முன்னேற்றம் காணலாம், புதிய வாய்ப்புகளை பெற காத்திருக்கிறீர்கள். சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. ஆண்பான சிம்ம ராசினிகளை, காரிய தடங்கள் வருவது போல் துணினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். தூரதேச பயணங்கள் ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. தீர்த்த யாத்திரை சென்று வரலாம், மனைவி சுற்றுலா சென்று வரலாம். குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும், மனக்கசுவைகள் மாற காத்திருக்க திற காத்திருக்கிறது. ஆண்பான கன்னிராசினிகளை, மகிழ்ச்சி கூடும், ஆனந்தம் கூடும். ஆன்மீக ஈடுபாடு சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. யோகா தியானம் போன்றவற்றை மனம் செல்ல காத்திருக்கிறது. திருப்பினர்களை சிறப்பாக செய்வீர்கள், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான துளராசினிகளே, காரிய தாமதம் ஆவது போல் தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். உங்கள் மனோத்திடம் கூடும், மனோதைரியம் கூடும். அருள் வாக்கு சொல்வோர் ஜோதிடம் சொல்வோர் முன்னேற்றம் காணலாம். பெரியவனு சந்திப்புகளை காத்திருக்கிறது. தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான விருச்சிக ராசினிகளை, சுகமான சொல் ஏற்படும், மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. சுப சிந்தனைகள் கூடும், தகவல்கள் தனமுறை கூட்டும். ஆன்லைன் பிசினஸ் இவர்கள் முன்னேற்றம் காணலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும், செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், செலவுகளை குறைக்க பாருங்கள். வீண் விரயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள், சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம், வண்டி வாகனம் அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளே, சிக்கல்கள் வருவது போல் தோன்றினாலும் சிரமங்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். ஒரு சிலருக்கு இடதுகை இடதுகால் வழி ஏற்படலாம், உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக் கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை. பெற்றோர் வழியிலே மருத்துவ செல்வம் குறைய காத்திருக்கிறது. பிள்ளைகளார் தொலைகள் குறைய காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளை, சுப செய்தி வந்து கொண்டிருக்கும், சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக, விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். கணவனை உறவு பலப்படும், குடும்ப உறவுகள் சீராக காத்திருக்கிறது. குழப்பங்கள் தீரும், வழக்குகள் சாதகமாகும். ஆண்பான மீன ராசிகளை, எதிர்ப்புகள் வந்தாலும் ஏமாற்றம் வந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். மனோ திடம் கூடும், மனோதைரியம் கூடும். பல காரியங்களை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். உங்கள் உற்பத்தி பொருள் சந்தைகளை மதிப்பும் மரியாதை முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. தங்கம் விலை வியாபாரிகள் முன்னேற்றம் காணலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பானர்கள் உங்களுக்கான சிறப்பான ஜோதிட ராசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் 29 வயதுக்கு மேல் திருமணம் செய்தால் பல சுபகாரியம் நடக்க காத்திருக்கிறதாம். செல்வ வளம் கூடுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.